எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வீட்டிலே ஒரு பூஸ்ட், சூப்பரான பூஸ்ட் செஞ்சு நம்ம ஆரோக்கியத்தை நம்ம வளப்படுத்த போறோம். இப்ப அதுதான் நம்ம செய்ய போறோம். நம்ம வீட்டுல இருக்கிற பொருளே தான் நம்ம ரேஷன் கடை கோதுமை போடுறாங்க, அதை வாங்கி நம்ம மாவு அரைச்சு வச்சிருப்போம். அந்த மாவு வச்சுதான் நம்ம ஈஸியா நாம ஒரு பூஸ்ட் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்லிக்ஸ் செஞ்சு போட்டிருந்தோம், அதை வந்து நிறைய பேர் செஞ்சு போறாங்க. வீட்டு பக்கமே செஞ்சிருந்தாங்க, செஞ்சு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஆர்லிக்ஸ் செஞ்சு காட்டினோம், சாப்பிட்டோம், செஞ்சு அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குதுனாங்க. இப்ப அதனால நம்ம பூஸ்ட் செய்வோம். பூஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு குடிச்சுட்டு ஆரோக்கியம் நமக்கு கண்டிஷன் நமக்கு தேவைப்படும். அதனால இப்ப பூஸ்ட் செய்ய போறேன். இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்க என்ன பண்றீங்க, அம்மா கைக்கு சர்வீஸ் பண்றீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நடக்கல வந்து ஒரு கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். நடக்கல வந்து ஒரு 25 கிராம் கணக்கு வரும். 25 கிராம் நடக்கல, அதே ஒரு 10 கிராம் இருக்கும். இது 10 கிராம் இருக்குன்னு எனக்கு தெரியல எவ்வளோன்னு. இவ்வளோ போட்டிருக்கிறேன் முந்திரி பருப்பு, அது வந்து அளவு எனக்கு சொல்ல தெரியல, அதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க. அந்த அப்புறம் அஸ்கா சக்கரை பாருங்க, அது ஒரு 2 ஸ்பூன் அஸ்கான்னு. சுகர்னு சொல்லுமா, சுகர் எடுத்து வச்சிருக்கேன் 2 ஸ்பூன். பால் பவுடரு 4 பாக்கெட். கோதுமை எவ்வளவு போடுறோமோ அதே அளவு, அது ஒரு 3 ஸ்பூன் போட்டோமா அதே அளவு 3 போடணும். அதாவது 3 பாக்கெட் தாராளமா தேவைப்படும். பால் பவுடர் நம்ம எவ்வளவு அளவு நிறைய போடுறோமா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். அதான் நம்ம 4 பாக்கெட் போட்டா கூட தப்பே கிடையாது. பாக்கெட் 5 ரூபா தான், 4 பாக்கெட் போட்டுக்கலாம், 20 ரூபா தான் ஆகுது. பூஸ்ட் கடையில உடனே எவ்வளவு காசு ஆகுது அதை பத்தி நம்ம எல்லாமே கணக்கு பார்த்தா ஒரு 50 ரூபா கூட வந்திருக்காது, ஒரு 40 ரூபாக்குள்ளதான் இருக்கு. இவ்வளவுதான் நமக்கு. அதனால நம்ம நல்லா போட்டு நல்லா தாராளமா செஞ்சு சாப்பிட போறோம். இப்ப நம்ம செய்யலாம், எப்படி செய்யணும் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வடசட்டி எல்லாம் புதுசா இருக்கு, அதான் புதுசுதான். பழசு வேண்டாம் வேணும் நிறைய பேர் கமான்னு சொன்னேன், நீ தான் சொன்னாங்கடாமா வடசட்டி பழசு வேண்டாம்னு சொல்றாங்க, ஈ சைட்ல பழம் கூடாதுன்னு சொன்னாங்கன்னா. சரி, புவனேஸ்வரி சொன்னேன், 3 பொருள் எடுத்து கொடுத்தா அதுன்னு உங்களுக்கு காட்டவே இல்லை. இப்பதான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் நான் காட்டுறேன். இப்ப இதை வச்சுக்கலாம், இதுலதான் மறுக்க போறேன். இது எவ்வளவு 300 something எவ்வளவுன்னு தெரியல. ரேட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வீடியோ கீழே போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ரேட்டு தெரிஞ்சு சொல்றோம், ஏன்னா 3 பொருள் வாங்கியிருக்குது. இன்னும் குண்டா மாதிரி இன்னொன்று அழகா 3 பொருள் வாங்கி வச்சிருக்கிறோம். அதாவது வெங்காய ஸ்டாண்டு 4 பொருள் ஆன்லைன்ல போட்டு புவனேஸ்வருக்கு வாங்கி கொடுத்தா அப்படிங்க. இதோட ரேட் எல்லாம் நான் வீடியோ கீழேயே போடுறேன், பாத்துக்கோங்க. பாருங்க, நம்ம வடசட்டி எல்லாம் காஞ்சிச்சு. இப்ப எடுத்து வச்ச பருப்பு எல்லாம் ஒவ்வொன்னா நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோ. பருப்பு நடக்கலாம் போட்டு நான் வறுத்துக்கிறேன். தீய விட்டுறாதீங்க, கலர் கொஞ்சம் செவக்க இருந்தா நமக்கு போதும். ஏன்னா இது வறுத்தக்கல்ல தான், அது நம்ம கொஞ்சம் நமக்கு வறுபடுத்துனாவே போதும். நான் வறுத்தக்கல தான் நான் போட்டிருக்கிறேன். நடக்கல் நல்லா செவந்துருச்சு. இப்ப நான் இதை எடுத்து கொட்டிக்கிறேன். ஏன்னா நம்ம விட்டோம்னா தீஞ்சு போயிடும். இது அவ்வளவுதான், பாரு கலர் மாறிக்குச்சு. ஓகே, இதை எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்ட பூஸ்ட் வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனாலயே இந்த இல்ல ஆல்ரெடி போட்ட ஆர்லிஸ் வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அதனால பூஸ்டுக்கும் போட்டாச்சு. இப்ப பாருங்க, பாதாம் பருப்பு நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு 10 பாதாம் இருக்காங்க. 10 பருப்பு தான். இதே அதே மாதிரி வரணும். நீங்க கொஞ்சம் நிறைய சேர்மா இருந்ததுன்னா நீங்க 1 பாயிண்ட் வேணாலும் 1 பாயிண்ட் போட்டுக்காங்க. நாங்க கொஞ்சமா உடம்பு ரொம்ப ஆரோக்கியம், ஏன்னா நடக்கல
பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் ரொம்ப சத்தான பொருள் தான், வேஸ்டான பொருள் எதுவுமே கிடையாது. பால் பவுடர் நம்ம இதுதான், அதான் நீங்க அவசியம் நீங்க செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. நாம பெரியவங்க நைட்ல படுக்கும் போது ஒரு கிளாஸ் பால் ஆட்டி குடிச்சு படுத்தோம்னா உடம்பு நல்லா இருக்கு. மெயினே நான் குடிச்சா இல்லையா எனக்கு சத்து ரொம்ப கம்மியா போச்சு. அது இல்லாம பூஸ்ட்ல வந்து நிறைய பிரசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போடுவாங்கன்னா இதுல எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கிறத அப்படியே வச்சு செய்யறாங்க, நம்ம சத்தானதுதான். எது வேஸ்டான பொருள், கோதுமாவும் சத்து இருக்குது, எல்லாத்துலயும் எல்லாமே சத்தான பொருள் தான் நம்ம செய்யறோம். பாருங்க இப்ப பாதாம் பருப்பு வறுத்துக்குச்சு, இப்ப இதையும் நான் எடுத்து தனியா எடுத்து போட்டுறேன். பாருங்க கைப்பிடி இருந்துமே எங்க அம்மா வந்துட்டு துணி வச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது பழக்க தோசை உடம்பு அடிக்குது என்னையா. இது பாருங்க இப்ப நம்ம முந்திரி பருப்பு போல, இப்ப முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். பாதாம் பருப்பு நல்லா செவந்துக்குச்சு, இப்ப நான் இதையும் எடுத்து போட்டுக்கிறேன், வறுத்துருச்சு. ஓகே இப்ப வந்து கோதுமாவை நான் வறுத்துக்க போறேன். பாருங்க கோதுமாவை எடுத்து வச்சிருக்கேன் மூணு, இதையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். எதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்கூடாது, வெறும் வரமாவுதான். நம்ம பாருங்க இதுல எதுவுமே சேர்த்துல, வெறும் வடச்சுட்டுலதான் போட்டு போட்டு எல்லாமே வறுத்துருக்குறேன். அதே மாதிரி மாவு நம்ம வெறும் வடச்சுட்டுலதான் போட்டு நான் வறுத்துக்கிறேன். அடுப்பு வேகமா வேண்டாம், நம்ம இந்த வடச்சட்டி சூடா இருக்குது, அடுப்பு சன்னத்திலேயே வச்சு நான் அப்படியே வறுத்து எடுத்துக்கிறேன். அடுப்பு வேகமா வச்சோம்னா மாவுல தீஞ்சு போயிடும், கலர் நல்லா இருக்காது, தீய நாத்து அடிக்கும். அதனால அடுப்பு வந்து நீங்க குறைச்சு விட்டு அடுப்பு சன்னத்திலேயே அப்படியே வறுத்துடுங்க. ஏன்னா வடச்சட்டி ஃபர்ஸ்டே சூடாதான் இருக்கு, நம்ம இது வறுத்த காட்டியும் வந்து நம்ம கலர் மாற விட்டுறாதீங்க. நம்ம தீய விட்டோம்னா அந்த வாசம் நல்லா இருக்காது. அதனால நம்ம வந்து அடுப்பு வந்து சன்னமா வச்சு இந்த கொஞ்சம் செவக்க வறுத்தோம்னா இந்த பச்சை வாசம் போற வரை வறுத்து எடுத்துக்கணும், நமக்கு அதே போதும். நம்ம பாருங்க அடுப்பு சன்னமா தான் வச்சிருக்கிறேன், இந்த சூட்லயே அப்படி வறுத்திட்டு இருக்கிறேன் நானு. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, நடக்கலை எல்லாமே வறுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வந்து இந்த நடக்கலையில வந்து இது என்ன போகுது, சாக்லேட் எசன்ஸ். சாக்லேட் எசன்ஸ் கொஞ்சம் நம்ம இந்த மனத்துக்கு டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம நடக்கல சும்மா ஒரு ரெண்டு பொட்டு மொட்டு ஊற்றி நம்ம இதை நம்ம கலந்து கொஞ்சம் ஃபேன் காத்துல ஆற வச்சிடலாம். ஏன்னா ஈரமா இருந்ததுனால நம்ம அரைச்சோம்னா பூஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. அதனால நம்ம இது வந்து நம்ம பேத்தி விட்டு நல்லா காய வச்சுக்கணும். என்ன வேணா இதே பாருங்கள பாதாம் பருப்புலாம் நம்ம இதுதான் இருந்தாலும் ஒன்றும் நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு விலை வச்சுல அது நம்ம என்ன நான் கொஞ்சம் கொண்டாலும் போடுறதாலும் பிரச்சனையே கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தான். ஓகே இப்போ இது வந்து நான் கொஞ்சம் ஃபேன் காற்றுல நம்ம வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து சர்க்கரையை வந்து நான் உருக்க போறேன், உருக்கி இந்த தங்க கலரா நம்ம செய்ய போறோம். இது வந்து நம்ம தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து கேரமலைசேஷன் பண்ணணும். ஆமா பாருங்க நான் வெறும் சர்க்கரை மட்டும் போட்டு அடுப்பு வந்து வச்சு நம்ம கலர் விட்டு அடுப்பு சன்னத்திலேயே தான் இருக்கு, சன்னத்துல வச்சு பாவு பாவு மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல் சட்டி சூடேற வரைக்கும் கொஞ்சம் வேகமா அடுப்பு வைக்கிறேன், சட்டி அந்த இது சூடேறது அடுப்பு நான் குறைச்சிக்க போறேன். சக்கரை போட்டு வச்சிருக்கேன், சக்கரை போட்டு பாருங்க சூடா இருந்தா அதே உருகிறது நமக்கே தெரியுது, இப்ப உருகிட்டு இருக்குது. நான் அடுப்பு வந்து குறைச்சிட்டேன், சக்கரை வந்து தண்ணி விடுது, அப்படியே உருகுது. உருகி பொன் கலரா வர வரை நம்ம செவக்க விட்டு நம்ம எடுத்து எடுத்துறதா வேலை எதுக்கு, இப்ப அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். இது வந்துட்டு அப்படியே கோல்டன் பிரவுன் கலர். ஆமா பாரு எடுத்து உருகுது உருகுது பாருங்க இந்த அளவு கலர் வந்து. நம்ம சக்கரை போட்டு நான் தண்ணி குடத்துல அப்படியே சூட்லயே வச்சிருந்தேன், உருகி பாருங்க நமக்கு தங்க கலர் மாதிரி கலர் மாறிக்குச்சு. அவ்வளவுதான் இப்ப நம்ம இதை எடுத்து வந்து நம்ம தட்டையில மாத்திக்கிறோம். தட்டையில மாத்தி ஃபேன் காத்துல வச்சு நம்ம இதை வந்து இஞ்ச வைக்கணும். இப்ப தட்டையில எடுத்து மாத்திக்குவோம்.
இது வந்து ரொம்பவும் கலர் ஆக விட்டுறாங்க, அப்புறம் கசப்பாகிரும். கசப்பாச்சுன்னா அது நல்லா இருக்காது. அப்புறம் அதை வேஸ்ட் அப்படி எடுத்து ஊத்திட்டு வேதை நம்ம செஞ்சாகணும். அதான் நம்ம பார்த்து சாக்கிறதே பொறுமையா இதை வந்து செய்யணும். இதுதான் மெயின் பிரச்சனையே நமக்கு, இது காய்ச்சறது தான் நமக்கு. A few moments later. பாருங்க, இப்ப நமக்கு இது இஞ்சிருச்சு நல்லா. இப்ப நானு கத்தியில நோட்டி இப்ப நான் எடுக்க போறேன். அது ஈஸியா தான் வருது, நம்ம கத்தியிலேயே அழகா வருது. இங்க பாருங்க, ஒரே இதுல நமக்கு நல்லா வந்துருச்சு. இது நம்ம நல்லா உடச்சு விட்டுக்கலாம். நல்லா இஞ்சிருச்சு பாரு. சக்கரப்பா வந்து பவுன் கலர் மாதிரி ஆக்கி உருக்கி வச்சு நம்ம வச்சிருக்கோம். இது வந்து மிக்ஸில போட்டு அடிக்க அடிச்சுக்க போறோம், பவுடர் பண்ண போறேன். கரெக்டா நாங்க என்ன ஆர்டர்ல அரைக்கிறோமோ அதே ஆர்டர்ல அரைங்க, அப்பதான் கரெக்டா வரும். இது பாருங்க, அந்த இது எவ்வளோ பாருங்க, பவுடர் நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி அந்த வறுத்து வச்ச பவுடர் பவுடருங்கிற இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து முந்திரி பருப்பு நான் போடுறேன், முந்திரி பருப்பு. இது வந்து பாதாம் பருப்பு, இது வந்து நடக்கடலை. இது வந்து இது நைஸாக பொடி பண்ணிக்குவோம். பருப்பு நம்மளாம் உளம் போட்டிருக்கிறானே, இதை வந்து நம்ம விட்டு விட்டு தானே அரைக்க போறேன். ஒட்டுக்க அரைச்சோம்னா எண்ணெய் மாதிரி ஆகிரும். அதனால ஒரே சுத்துல சுத்தனம்னா அது எண்ணெய் ஆயிரும். அதனால விட்டு விட்டு சுத்த போறேன். நான் பாருங்க, இப்ப ரிவேர்ஸ்ல அரைக்க போறேன். விட்டு விட்டு நான் அரைச்சிக்கலாம், ஒட்டுக்க அரைக்க கூடாது. இருங்க போ. ஏய் சூப்பர், நான் கொஞ்சம் நான் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி விட்டு விட்டு அரைங்க, இல்லைனா நாம போட்டுக்கிற அந்த பருப்புல இருந்து எண்ணெயில ஆகல. சூப்பரா இருக்குது. இப்ப அடுத்தது பாருங்க, உங்ககிட்ட காட்டுறேன். இது போட்டுக்கலாம். இது பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இந்த பருப்பு வகையெல்லாம் போடணும், முந்திரி பருப்பு இதெல்லாம் எல்லாமே பொடிய பொடி பண்ணி வச்சு நைஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்ம கோதுமாவு பால் பவுடர் போட்டு ஒரு சுத்து சுத்தினா பூஸ்ட் ரெடி. வீட்லயே சூப்பரான பூஸ்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பால் பவுடர் வந்து நாலு பாக்கெட்டுமே நான் உடச்சு வச்சிருக்கிறேன். இப்ப நாலு பாக்கெட்டுமே நான் அதுல சேர்த்துக்க போறேன். நாங்க வாங்கியிருக்கிறது வந்து ஹட்சன் பால் பவுடர். நீங்க இப்படிதான் சரி, வீட்டுல டப்பாவா வாங்கி வச்சிருந்தாலும் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்து போட்டுக்காங்க. நாங்க வந்து அது இல்ல, நாங்க வந்து பாக்கெட்டா வாங்கிட்டு இருந்தோம். நாலு பாக்கெட் 20 ரூபா ஆச்சு. நாலு பாக்கெட்டுமே இப்ப நான் கொட்டுறேன். ஓகே, நாலு பைட்டு போட்டாச்சு. சுவைக்கு வந்து கொஞ்சோண்டு கால் ஒரு கால் ஸ்பூனு சன்ரைஸ் காப்பி தூள் நான் சேர்த்திக்கலாம். காப்பி தூள் தான் சேர்த்திக்கலாம். எங்க வீட்டில் நான் இது வாங்கிட்டு கட்ட இதை இப்போ போட்டுக்கிறேன். இது கொட்டிக்கலாம் பாருங்க. இப்போ நான் இவ்வளோதான் போட்டுருக்கிறேன், பாருங்க காட்டுறேன். ஓகே, இது இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பாருங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகுறதுக்கோசரம் ஒரு சுத்து நம்ம சுத்திக்குவோம். ஏன்னா இப்ப பாதாம் பவுடரு பால் பவுடரு கோதுமை எல்லாம் போடுறோம், இப்ப இதெல்லாமே நம்ம ஒன்னாக்கணும். அதெல்லாம் இப்ப சுத்திக்கணும். காட்டு தூள் எல்லாம் பாருங்க, பூஸ்டர் ரெடி ஆயிருச்சு. சூப்பரான பூஸ்டர், நம்ம சுவையான வீட்லயே பூஸ்டர் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து பாலில் போட்டு ஆத்தி குடிக்கிறதா இப்போ வேலையே. பால் காய்ச்சிட்டு ஒரு கிலோ டம்ளர் பால் சூடாக காய்ச்சி ஆத்தி வச்சிருக்கிறேன். இப்போ பூஸ்ட் போட்டு ஆத்தி குடிக்க போகிறோம். இதுல வந்துட்டு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால கலர் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனா சாப்பிட்டோம்னா பூஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குது. கலருக்கு என்ன கலர் தான், என்ன கலர் நம்ம தேவையில்லை. நமக்கு டேஸ்ட் சுவை சத்து தான் நமக்கு தேவை. எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. நல்லா இருக்குது. கடையில வந்து கண்ட பவுடர் அதே நம்ம கலப்பாங்க, அதனால கலர் வரும். நாங்க சும்மா வீட்டுல வந்து செஞ்சோம்னா கலர் தான் வராது. கலர் வலையினா நமக்கு சத்தான பொருள் கிடைச்சா போதும். நீங்க கொக்கோ பவுடர் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பூஸ்ட் மாதிரி ஒரிஜினல் கலர் வந்துடும். செமையா இருக்குது. சும்மா சாப்பிடுறதுக்கே பாரு, நான் சும்மா சும்மா அள்ளி வேலை போட்டு தீக்கி தர போறேன். நானு நான் ஒரு டம்ளர் பால் போட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது வந்து திறந்து வைக்காதீங்க, இதாயிரம் கட்டி விழுந்துடும். அதனால நம்ம வந்து கப்புனே ஏதோ ஒரு பாத்திரம் மூடி போட்ட பாத்திரத்தை வச்சு நம்ம கப்புன்னு மூடி வச்சிடணும். நான் இந்த கப்பில் போட்டு நான் டைட்டாக மூடி வச்சுட்டேன். ஓகே, கொஞ்சோண்டு சர்க்கரை அதே இருக்குது, இதனால கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சுவைக்கு சேர்த்திக்கிறேன்.
நமக்கு கொக்கோ பவுடரே தேவையில்லை, இந்த நாட்டு சக்கரை போட்டோம்னாலே ஒரிஜினல் கலர் வந்துடும். அது ஏன்னா நாட்டு சக்கரையில் சில சத்து இருக்கு, நிறைய ஏகப்பட்ட சத்து இருக்குது, அதனால மேல நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். ஏன் அந்த பவுடர் இந்த பவுடர்னு கொக்கோ பவுடர் அதுன்னு போட்டுக்கிட்டு அவ்வளோதான். பாருங்க கலர் பாருங்க, நல்லா இருக்குது, ஆத்தாத்தவே வாசம் மணக்குது. சூப்பர் சூப்பர், ரெடி ஆயிடுச்சு, மேலுக்கு பதி வச்சுக்கோ. சூப்பரா இருக்குது, செமையா இருக்குது. நானும் குடிச்சு பாக்கறேன், என்னோட சக்கரையும் நம்ம கணக்கான சக்கரையா இருக்குது. பாத்துக்கோங்க, நம்பி குடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். தாராளமா நம்பி குடி, ஒன்னும் ஆபத்தே வராது. செமையா இருக்கு, உண்மையாலுமே ஒரிஜினல் பூஸ்ட் மாதிரியே இருக்கு. அம்மாவுக்கு வேற அதுங்காட்டியும் போன் வந்துகிட்டே இருக்கு. உண்மையாலுமே சூப்பரானது. ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா சூப்பரா வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணுங்க, அம்மா கிட்ட இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை. இந்த மாதிரி நிறையான வெரைட்டி வெரைட்டியான ரிச்சா வரும், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.